வரும் 6ஆம் தேதி அந்தமான் பகுதியில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 102.50 ரூபாய் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 2355 ரூபாய்க்கு விற்பனை. மே தின நினைவு தூணுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. மே தின நினைவு பூங்காவில் மலர் வளையம் வைத்து உறுதிமொழி ஏற்பு. தொழிலாளர்களின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மே தின வாழ்த்துச் செய்தி. பாட்டாளி வர்க்கத்தினருக்காக திமுக ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட்டு உரை. மதுரை மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தில் மாணவர்களை உறுதிமொழி ஏற்கச் செய்ததற்கு கண்டனம். விரிவான விசாரணை நடத்தப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநர் அறிவிப்பு. மதுரையில் மேம்பாலம் கட்டும் பணியில் மீண்டும் விபத்து. ராட்சத ஹைட்ராலிக் கிரேன் கம்பி அறுந்து விழுந்ததில் 2 பேர் காயம். புகாரின் பேரில் விசாரணை. தஞ்சை களிமேடு தேர் விபத்து குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் 2வது நாளாக விசாரணை. தேர் விபத்து குறித்து களிமேடு கிராம மக்களிடம் கேள்வி. சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் 2 இளைஞர்கள் கொலை. காலனியால் எழுந்த சர்ச்சை கொலையில் முடிந்தது. சென்னிமலை அருகே தோட்டத்து வீட்டில் முதியவர் கொலை. முதியவரின் மனைவியை அரிவாளால் தாக்கி கொள்ளையர்கள் நகையை பறித்துச் சென்றதால் பரபரப்பு. உதகையில் களை கட்டுகிறது கோடை சீசன். படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் அமாவாசை சக்தி கரக ஊர்வலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சென்னை காசிமேட்டில் மீன்களின் விலை அதிகரிப்பு. மீன்பிடி தடை காலம் என்பதால் வரத்து குறைந்து விலை உயர்ந்தது. வெறுப்பு அரசியலுக்கு முடிவு கட்டுங்கள் என வலியுறுத்தல். பிரதமருக்கு முன்னாள் நீதிபதிகள் கடிதம். கூடங்குளம் 3வது அணு உலையில் அடுத்த ஆண்டு மின் உற்பத்தி தொடங்கும் என்று தகவல். அணு உலை அழுத்த கலன் பொருத்தம். நாமக்கல் அருகே 50 லட்சம் ரூபாய் கேட்டு சிறுமி கடத்தல். முகமூடி அணிந்து வந்து சிறுமியை கடத்திய 2 பேரை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. கொரோனா தாக்கத்தால் இந்திய பொருளாதாரம் மீட்சியடைய 12 ஆண்டுகள் ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கியின் சிறப்பு குழு அறிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.